வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, வெற்றிகரமாக 8வது நாள் பிரம்மச்சரியத்தில் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க, பலரும் தங்கள் அனுபவங்களையும் அனுப்பிட்டு இருக்கீங்க. இது போல இன்னைக்கு ஒரு வீடியோ 300 நாட்கள் கடந்த சகோதரரின் அனுபவம் போட்டிருந்தோம். அது போல சகோதரர்கள் தங்கள் அனுபவங்களை வாய்ஸ் ரெக்கார்டில் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் பெயர் குறிப்பிடாமல் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அது பலருக்கும் ஊக்கமாக இருக்கும். celibacy@gmail.com ஆடியோ ஃபைலோ அல்லது வீடியோ ஃபைலோ எப்படி விரும்பினாலும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா பிரம்மச்சரியத்திற்கு சப்போர்ட் செய்யும் எந்த விதமான விஷயங்களை அனுப்பினாலும் அதை வந்து நம்ம முடிந்த அளவு நம்ம சேனலில் போட்டு பலரையும் ஊக்கப்படுத்தி ஒன்றா இணைச்சே கூட்டிகிட்டு போகலாங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சகோதரர் ஆடியோ ஃபைல் அனுப்பியிருந்தார். அதாவது கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கு மேலே அவருடைய வாழ்க்கையை பற்றி அழகாக வந்து பேசியிருந்தார். அதை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வெளியிட வேண்டாங்கன்னா நீங்களே சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தார். அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தலைமுறைக்கான கதையாக அவர் சொல்லியிருந்தார். ஆகவே நான் சொல்கிறேங்க. இந்த சகோதரர் வந்து பிரியாணி மேன் அப்படிங்கிற நம்முடைய இன்னொரு யூடியூப் சேனல் மூலமாக நம்ம சேனலை பற்றி பிரியாணி மேன் அவர் பேசினதை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து அதன் மூலமாக வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிந்து கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி செலிபசி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னது அதுதான். அதாவது அவருடைய தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை இருவருமே கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் வந்து அவரும் தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்த பெண், அதாவது நம்ம சகோதரரின் தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பெண், அந்த குடும்பத்தில் ஒரே பெண். அப்புறம் இவருக்கு வந்து தாய் தந்தையார் இல்லை அவருடைய தந்தைக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் திருமணம் முடிந்த உடன் என்ன ஆயிருக்கு, இவருக்கு வந்து தாய் தந்தையார்கள் இல்லாத காரணத்தினால இந்த பெண் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது இவருடைய தாயார் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பிகள் இருந்திருக்காங்க. அப்புறம் கணவரோடு ஒட்டி அவரோடு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அறவே இல்லாத மனநிலையில் இருந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப செல்லம், இவங்க தாயார் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து ஒரே பொண்ணு அப்படின்னு சமையல் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது, அவ்வளோ செல்லம் கொடுத்து அந்த காலத்தில் வளர்த்திட்டாங்க இவங்க அம்மாவை. அப்புறம் இவர் தந்தையார் வந்து தாய் தந்தையார் இல்லாத காலத்திலும் கூட கடுமையாக உழைச்சி என்எல்சி போன்ற ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனத்தில் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் அளவுக்கு தன்னுடைய சுய உழைப்பில் முன்னேறி இருக்கிறார். அப்போது அந்த மாதிரி தன் சுய உழைப்பில் முன்னேறி வந்த அந்த அவருக்கு மனைவி வந்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்காங்கன்னா தன் சுயத்தில் எதுவுமே செய்ய தெரியாத ஒரு கோழையான மனைவியாக அமைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தன் தாய் முக்கியம், தன் உடன் பிறந்த சகோதரர்கள் முக்கியம், தன் உறவுகள் மட்டுமே முக்கியம், கணவரை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்பின் அருமையும் தன் கணவர் வந்து தாய் தந்தையர் இல்லாமல் வந்திருக்காங்க. அப்போது அந்த மாதிரி வளர்ந்து வந்த ஒரு கணவனுக்கு வந்து தான் எப்படி அடிமைப்படுத்தி வச்சுக்கலான்னு தான் முயற்சி பண்ணாங்களே ஒழிய அன்பு செலுத்தலாம், அன்புக்காக ஏங்கி வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத உணராது. பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு பிறந்த மூன்று பசங்க பிறந்திருக்காங்க இவங்க தாய்க்கு. நம்ம சகோதரர் வந்து மூத்த மகன், அவரும் மேலும் 2 சகோதரர்கள் இருக்காங்க. அதில் ஒருவர் வந்து காலம் இறந்துட்டதாகவும் இன்னும் ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறதாகவும் சின்ன வயசுலேருந்து அம்மா வீட்டிலேயே வச்சு 2 பசங்களும் வளர்ந்துருக்காங்க. தந்தையாரிடமிருந்து பிரிஞ்சு ஆச்சுங்களா, தந்தையாரிடமிருந்து பிரிஞ்சு வளர்ந்தது. தந்தையார் வந்து மாதம் ஒரு 4000 or 5000 இவங்க வளர்ச்சிக்கு குழந்தைகளுக்காக ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாராட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல். அப்புறம் தன் தாய் வீட்டில் வளர்றதுனால இவங்க சொந்தத்தை பற்றியே உயர்வாக பேசி இதை பற்றியே எப்போ பார்த்தாலும் தன் தந்தையாரை பற்றி இவரெல்லாம் கேட்கும்போதும் பேசும்போதெல்லாம் இடிச்சுரைச்சு அப்புறமேல் வந்து தந்தையார் ரொம்ப மோசம்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசி இது போல் இவரை வந்து பார்த்திங்கன்னா மட்டம் தட்டி தன் அப்பா கூட சேர்றக்கே வழி இல்லாத மாதிரி இவரை வளர்த்திருக்காங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், தந்தையார் அவர் ஒரு அரசு பணியில் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே தாய் தந்தை இல்லை. அப்புறம் வாழ்க்கை துணையாக வர்ற பெண் தனக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்ப ஒரு மனுஷன் என்ன பண்ணுவார், சாப்பாட்டு கூட வழி இல்லை, ருசியாக சாப்பிட்ற கூட வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் அவர் தனக்கு வேறொரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டார். தேடி அவர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பையனின் நிலை என்ன, இதுதான் நம்ம சகோதரர். கிட்டத்தட்ட 29 வயசு ஆயிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை பற்றி எதுவும் புரியாத காரணத்தினால, தாயார் மற்றும் தாயார் உறவுகளோடு உழன்று கொண்டே இருந்த காரணத்தினால அவரால் தந்தையை முழுமையாக புரிஞ்சுக்க முடியல. புரிந்து கொண்டாலும் அவர் தனக்கு அன்பு, தன்னை வந்து ஆதரவு கொடுக்கும், தனக்கு ஒரு ஆதரவு அளிக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேடிட்டார். அவர் சொல்லி குறையே கிடையாது. முழு குறையும் யார் மேலே இருக்குதுங்க, இந்த தாயாரிடம் இருக்கா, தாயாரிடம்னு சொல்ல முடியாது, தாயை பெற்று வளர்த்துனாங்க இல்லைங்களா. அறிவு இருந்தால்
கணவன் எந்த தீய பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல சம்பளத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான பையன்கிட்ட நீ போய் பொலை அப்படின்னு சொல்ற, நீ போய் வாழு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட அறிவு இல்லாம தாயாரை இங்கேயே வச்சுட்டு ஒரே பொண்ணுன்ட்டு செல்லம் கொடுத்து கொடுத்து வளர்த்தி அவங்களுடைய இன்னைக்கு ரெண்டு பசங்க வந்து, அதுல இவர் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கார். கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால தந்தையார் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டாரு, ஏன் இந்த மாதிரி இருக்காருன்னு தன்னுடைய உள்ளுணர்வுலேருந்து உணர்ந்து தந்தையாரின் அருமை தெரிஞ்சு இப்போ வந்து நமக்கு ஒரு மெய் போட்டிருக்காரு. இப்போ இன்னொரு வாழ்க்கையை தந்தையார் தேர்ந்தெடுத்துட்டாரே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வாரிசு இருக்கும், அவர் அதையும் கவனிக்கணும், அந்த குடும்பத்தையும் கவனிக்கணும். இங்கே தாயார் வந்து எனக்கு கணவனே வேண்டாம்னு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க, ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது யார்? அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுங்கிற ஒரு அறிவு ஒரு சிறு அளவும் இல்லாத தாயோடு பிறந்த அண்ணன் தம்பிகள் லூசு பசங்க ஆச்சுங்களா, லூசுன்னு தான் சொல்லணும். அப்போது தாயார் பெண் வீட்டை சேர்ந்தவங்க. அப்போது இந்த குழந்தைகள் உண்மையிலேயே யாருடைய வாரிசு? அந்த தந்தையாரின் வாரிசு. பசங்களை அவர்கிட்ட விட்டுருந்தா அவருடைய உயிர் மூலமாக தானே இந்த குழந்தை வந்திருக்கு. விதைச்சவன் யார்? விதைச்சவனுக்கு உரிமை இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுங்க? இப்போ இந்த குழந்தை வாழ்க்கை சீரழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தந்தையார் ஒரு ஆண் மகனுக்கு என்னென்ன சொல்லித்தரணுமோ அது எதுவுமே சொல்லித்தர இயலாத நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சிகளில் கூட இணைஞ்சிருக்காரு மங்க் மோட்லலாம். கண்ணை மூடுனாவே இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணி அமர்ந்தாலும் கண்ணை மூடினா என் தன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தாய் வந்து சேர்ந்தாங்க, தாயா இல்லை பேயா அப்படிங்கிற அளவுக்குலாம் போட்டிருந்தாரு. ஏன் என்ன பண்ண முடியுங்க? உங்களை வந்து எவ்வளவுதான் பால் ஊட்டி சீராட்டி எப்படி வளர்த்தினாலும் அந்த பையன் நாளைக்கு வளர்ந்தா தந்தையார் தான், தந்தையாரின் உயிர் தான். அந்த அறிவு பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் துபாய் மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு குழந்தை பிறந்தா அதன் முழு உரிமை தந்தையாருடையது, தந்தையாரிடம் ஒப்படைச்சிருவாங்க. கோர்ட்டு கேஸ்னு உள்ளே போனாலே அந்த குழந்தை தந்தைக்கு தான், தாய்க்கு கிடையாது. தாய் என்பவள் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான பொறுப்பெடுத்து உடன் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுனால பிளட் லைன் கரெக்டாக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஊக்கம் குறையாது வரும் ஆச்சுங்களா. அதாவது முதல் தலைக்கட்டில் உங்கள் தந்தையார் மிகவும் கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதற்கு தகுந்த துணையாக அமையலை. அப்போது அதுக்கு நீங்கள் அவர் என்ன நினச்சிட்டாரு, இதுதான் பெண்ணாச்சு, இதுதான் இவ்வளோதான் அன்பு கிடைக்க மாட்டேருக்குன்ட்டு திரும்ப திரும்ப தாயாரை சமாதானப்படுத்தி முயற்சி பண்ணி மூணு குழந்தை வந்தாச்சு. இப்போ இடையில சிக்கியிருக்கிறது நீங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? தாயார் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம திருத்த முடியுமா? அஞ்சில் வளையாது, 60 வரைக்கும் வளையாது, ஒன்றும் பண்ண முடியாது. தந்தையார் அவர் தனக்கான ஒரு வாழ்க்கை வேறு வழி இல்லை, அவர் என்ன பண்ணுவார் பாவம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஒரு சாதாரண மனிதன் தானே, ஒரு நிமிட இன்பத்துக்காக நம்ம இத்தனை 29 வருஷம் சுய இன்ப பழக்கத்தில் வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்கள் தாயாரோடு அந்த உயிரணி இணைஞ்சதுனால நீங்கள் பிறந்துட்டீங்க. மற்றபடிக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் வர முயற்சி செஞ்சாலும் தாயாரின் கூட பிறந்த மூணு அண்ணன் தம்பிகள் உறவுகள் எல்லாம் அவர் அவமானப்படுத்தினா ஒரு ஆண் அவமானப்படும் சூழல் வரும்போது அங்கே வரமாட்டான் ஆச்சுங்களா, விலகிக்குவாங்க. ஆகவே தந்தையாரின் நிலையை புரிஞ்சுக்கோங்க. தாயார் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் இது போன்ற சிக்கல்கள் வந்திருக்கலாம், அது என்ன காரணமாகவும் இருக்கலாம் ஆச்சுங்களா, விட்டுருங்க. தாய் தந்தையார் முடிஞ்சாச்சு. உங்களுக்கு இப்போ வயது 29, 18 வயசுக்கு மேலே ஆனாலே அமெரிக்காவிலலாம் துரத்திடுவாங்க வீட்டை விட்டு. உங்களுக்கு இந்த நிமிடம் வரை உங்கள் தந்தையார் ஈவன் நீங்கள் ஐஏஎஸ் சும்மா உட்காந்து நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தந்தையார் ஆச்சுங்களா. அது எவ்வளவோ காரணங்கள் இருக்கட்டும், நீங்களும் தவறு செஞ்சுருப்பீங்க, அவரும் வந்து புரிஞ்சிக்காம அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு வாழ்க்கை துணையோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே நெருங்கி வந்து உதவவும் அவர் முடியாமல் இருக்கலாம். இருந்தாலும் நீங்களை இதுவரை வேலைக்கு அனுப்பாமல் 29 வயது வரை நீங்கள் இன்னும் ஐஏஎஸ் படிக்கிறக்காகட்டும் என்ன படிக்கிறக்காகட்டும் அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். ஆகவே தாய் விட்டுருங்க, உங்களை 18-20 வயசு வரைக்கும் வளர்த்திருக்காங்க பெரிய தந்தையார் சப்போர்ட்டும் இல்லாமல். ஆகவே இப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகிறக்கான காலம். இதில் காதலெல்லாம் வந்துச்சுருந்தீங்க, அப்புறம் சில குழப்பங்கள்னால பிரிஞ்சுச்சுருந்தீங்க, உங்கள் சுயத்தில் நீங்கள் நிலை நிற்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க சகோதரரே. மன உறுதியோடு 90 நாட்கள் பிரம்மச்சரியத்தை கடந்து வாங்க, உங்களுக்கே வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போன்னு வயது 30 கிட்ட ஆனாலுமே தாயாரோடு சாயலாமா, தந்தையாரோடு சாயலாமா, உறவுகளோடு போகலாமா, இல்லை வேற பெண் வருவாளா, இப்படி தான் போகுது. அப்படி வேண்டாங்கிறேன்னா போகுது நமக்கு ஆச்சுங்களா, இந்த துன்பங்கள் எல்லாம் போதும். நமக்குள்ளே நம்ம நிலைப்போம், நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களோடு, நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலோடு, நமக்குள்ளாக இருக்கும் பிரம்மச்சரியத்தோடு நிலச்சி நிற்போம்ங்க. ஆகவே சகோதரன் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் வாங்க. நீங்கள் தியானம் செய்கிறக்கு அமரும்போது அனைத்தையும் தூக்கி வெளி விஷயங்களை வெளியில் விட்டுருங்க.
இந்த க்ஷணத்துல இந்த நிமிடத்துல உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. எடுத்தவுடன் தியானம் பண்றவங்களுக்கு வரல, கஷ்டமா இருக்குன்னா பிரம்மச்சரியத்துல நாட்கள் செல்ல 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 அந்த தியானம் செய்வதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வயது போயிட்டு இருக்குன்னு கவலைப்படாதீங்க, நீங்க உங்களுக்குள் நிலைச்சுவாங்க, உங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சுவாங்க. நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. வாழ்க வளமுடன் சகோதரர். உங்க கூடவே தான் நானும் பயணிச்சுட்டு இருக்கிறேன், தொடர்ந்து போலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தாரு. அண்ணா, நான் பயிற்சி செய்வதற்கு முன் ஒரு வயதா நாம ஐசியூவில் போராடி கொண்டு இருந்தார்கள். அப்போது நான் ஐசியூவில் அவரை பார்த்து விட்டு வந்து நான் அங்கே செல்வது போல பாவனை செய்து, என் கையிலிருந்து சக்தி செல்வது போல பாவனை செய்து, அவர் உயிரோடு வருவது போல செய்தேன் அண்ணா. ஆனால் 3 மணி நேரம் கழித்து அவரும் குணமாகி வந்து விட்டார்கள். இது செய்துட்டு பிறகு எனக்கு அப்போது என்கிட்ட இருந்து சக்தி சென்று விட்ட மாதிரி இருந்தது. 2 நாட்கள் ஆற்றல் கழித்து வந்த மாதிரி இருந்தது. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னா, வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனசார ஒருவருக்கு கொடுக்கும் வாழ்த்தும் ஒருவருக்கு கொடுக்கும் சாபமும் பலிக்கும் ஆச்சுங்களா. அதுக்கு இன்னொரு சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க, தியானம் தவம் செய்கிறீங்க, ஆழ்ந்து இருக்கும்போது மனம் இயங்காத நிலையில் சூன்ய நிலையில் இருக்கும்போது வான்காந்தாடல் உங்களுக்குள் நிறையும் சமயத்தில், நிறைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த அன்னையை நினச்சி அம்மா நீங்கள் விரைவில் குணமாகி வரணும்னு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவர்கள் மனமும் இயங்காது ஐசியூவில் அமைதி நிலையில் இருக்குது. அப்போ என்னாகுங்க, வான்காந்த ஆற்றல் உங்களுடைய அழுத்தத்தினால் உங்கள் ஆற்றலோடு இணைந்து அவர்களுக்குள் நிறையும். அப்போது ஒரு ஊக்கம் உள்ளார்ந்த ஒரு காந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள அதிகரிக்கும், எதிர்ப்பாற்றல் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. அதுவும் அவர்கள் விரைவில் குணமடைந்து வர ஒரு காரணமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராணிக் ஹீலிங் போன்ற ஒரு சில முறைகளில் வந்து இதை சொல்லுவாங்க. உச்சகட்ட தியானம் தவம் இதிலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இயல்பாகவே நமக்கு நம்மிடம் இருக்கும் காந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலோடு ஈர்த்து மற்றவர்களிடம் பாசஸ் செய்யும் வழியும் இருக்குதுங்க. ஸோ நம்ம மங்க் மோடல் இருக்கும் சகோதரர்களுக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு யோசனை வந்திருக்குது, இதையும் ஒரு பயிற்சியாக ஆச்சுங்களா. நாம் இதை நம்ம வலிமை அடைகிறோம், நம்ம ஒரு யோகியாக நம்ம ஒரு மங்காக மாறுறோம் அப்படிங்கும்போது நம்மகிட்ட இருக்கிற ஆற்றலை மற்றவர்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த ஒரு பயிற்சி முறையையும் நம்ம ஆட் பண்ணிடலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து ஐயா, சிவன் சொத்து குல நாசம் என்று பொருள் சொல்கிறாங்களே அப்படிங்கிறீங்க. அப்புறம் சிவன் சொத்து அப்படிங்கிறது வந்துங்க, நம்முடைய வெளி உலகத்தில் அதை இப்போ அண்டத்தில் சிவம் பிண்டத்தில் உயிரணுவாக இருக்கிறார் ஆச்சுங்களா. வெளி உலகத்தில் சிவன் சொத்து அப்படிங்கிறது கோயில்கள், பொது சொத்துக்கள், ஆண்டவனே நீ வச்சுக்கோ அப்படின்னு. எல்லாம் இல்லை, இறைவன் தான் நமக்கு அத்தனை சொத்து பத்து எல்லாமே கொடுக்குறாரு. அந்த ஆண்டவனே நீ வச்சுக்கோன்னு கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க, இறைவனிடம் ஒப்படைச்சிருப்பாங்க. அப்போ என்ன, தன்னலமற்று ஆண்டவன்கிட்ட ஒப்படைச்ச சொத்துக்கள் தான் இந்து சமயம் மற்றும் பாரத கலாச்சாரத்தில் கோவில் குளங்கள். இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு மத இதில் கூட எல்லாத்துலேயுமே இதுதான், இறைவனுக்குன்னு எழுதி வச்சுருவாங்க. தனக்கு வாரிசு இல்லாத சமயத்தில் ஆண்டவனுக்கு போட்டும் கோவிலுக்கு குளத்துக்குன்னு எழுதி வைப்பாங்க. அது போன்ற சொத்துக்கள் கபலீகரம் செய்கிறாங்க இல்லைங்களா, இறைவனை நினைத்து இறைவனுக்காக, எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும், இறைவனுக்காக கொடுத்த ஒரு மனிதன் மனமுகந்து தன் உழைப்பினால் பெற்ற அந்த சொத்து அப்படிங்கிறது வந்து இப்போ மனுஷன்தான் பட்டா போட்டிருக்கு, ஆனால் இயற்கையில் அது எப்பவுமே இருக்கிறத, எப்பவுமே எல்லாமே இறைவன் சொத்து தான். அதையே தனக்கு வேண்டாம்னு இறைவனிடம் ஒப்படைச்ச அந்த சொத்தை தன்னுடைய சுய நலத்துக்காக ஒரு சிலர் வந்து அதை பிடுங்குறாங்க இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாவமாக, வெளியுலக பாவங்களாக மாறி தன்னுடைய வாழ்வை பயங்கரமாக சிதைக்கும், தான் சிதையாட்டி தன் வாரிசுகளுக்கு அந்த பாதகம் வந்து சேருங்க. இது ஒன்று அவுட் சைட். ஆனால் உள்ள சிவ சொத்துனா என்ன, சிவ சொத்து அப்படிங்கிறதுங்க, சிவன் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணு, நம் தந்தையாரின் ஒற்றை உயிரணு தான் நாம வந்திருக்கோம். இப்போது நமக்கு அந்த ஒற்றை உயிரணுவை கொடுத்த தந்தையார், தந்தையாருக்கு அப்படிங்கிறது மூலத்தில் பார்த்தா ஒற்றை உயிரணு இறையே தான் அந்த உயிர் அணுவாக மாறி இன்னைக்கு நாமாவும் வந்திருக்கிறோம். அந்த ஒரு உயிரணு தான் தாயின் கருமுட்டையில் நினைச்சு நாம் வந்திருக்கோம். நமக்குள்ள நம்முடைய உயிர் சிவமாக இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கும் உயிர் அணுக்கள், நமக்கு இப்போ ஏஜ் அட்டன்ட் ஆனோடனே நம்ம சாப்பிட்ற உணவு பஞ்சபூதங்களை அனைத்தையும் ஈர்த்து உயிர் அணுக்கள் ஒரு செகண்டுக்கு 1500 மேலே உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது சாதாரணமாக. இப்போ வணிக மருத்துவத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உயிரணு சிவ சொத்து ஆச்சுங்களா, சிவனின் சொத்து. அந்த சிவனின் சொத்து, சிவன் சொத்தை நாம் வந்து தேவையில்லாமல் விரயம் செஞ்சோம் இன்பத்தின் வழியில், சுய இன்பத்தின் வழியில், கைப்பழக்கத்தின் வழியில், தவறான உறவுகளின் வழியில், அந்த சிவத்தின் சொத்தினை உயிர் அணுக்களை விரயம் செஞ்சா
அது நம்முடைய குலத்துக்கு, குலம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பாதிப்பாகும். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் வலுவா பிறக்காது. ஏன்னா அந்த உயிரணுக்களை நம்ம விரயம் செஞ்சு நம்ம பலவீனமா இருக்கிற காரணத்தினால திரும்ப நாளைக்கு திருமணமாகி வாழ்க்கை துணை வரும் பொழுது அவர்களிடம் நாம நம்முடைய உயிரணுக்களை பலவீனமான உயிரணுக்களை அவங்களுக்காக கொடுக்கும் போது அங்க என்ன ஆகுங்க, பலவீனமான வாரிசுகள் வரும். அதுதான் சிவ சொத்தை நம்ம வீணடிச்சுட்டே இருந்த காரணத்தினால நமக்கு பிறக்கும் குழந்தை வலிமையற்ற குழந்தையா பிறக்கிறதுனால நம்முடைய குலமே நாசமாவதற்கு, ஏன்னா வலிமையான பலரும் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்களோட போட்டி போட வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம போட்டி போடுறதுக்கான வலுவோட நம்ம வாரிசுகளை நம்ம கொடுக்கலைங்கல்ல, நம்ம குலம் அழியுது தானே. அப்போ குல நாசம் அப்படிங்கிறது மனித குலமே நாசமாயிட்டு இருக்குது இப்ப இருக்கிற ஆபாசம் போன்ற விஷயங்கள்னால. அது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியலைங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து நம்முடைய சகோதரர் வந்து ஒரு கட்டுரை அனுப்பியிருக்காரு, வேகமா படிச்சுறேன். எனது அனுபவம் மற்றும் சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பிறந்து வளர்ந்தது முழுவதும் கிராமத்தில் தான். காலையில் பள்ளிக்கு செல்வது மற்றும் மாலையில் வயலுக்கு சென்று வேலை பார்ப்பது என்று 10ஆம் வகுப்பு படிக்கும் வரை என் வாழ்க்கை சென்றது. அதனால் பெரும்பாலான மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை அமையவில்லை. நான் 9ஆம் வகுப்பு வரை நன்றாக படித்தேன். தரவரிசை பட்டியலில் முதல் 3 இடத்தில் நான் இருந்து வந்தேன். அதுவரை நன்றாக சென்று கொண்டிருந்த பயணத்தில் முதல் முறையாக ஆபாசத்தை பற்றி அப்போதுதான் என்னுடன் பழகும் நண்பர்கள் மூலமாக அறிந்து அதில் ஆர்வம் ஏற்பட்டு அதனை சார்ந்த எண்ணம் மற்றும் செயல்களில் ஈடுபட, பிறகு என் மனம் எப்போதும் அதை பற்றியே சிந்திக்க, என் எண்ணமும் அதுவாகவே மாறி சுய சிந்தனை இல்லாமல் அந்த தேவையற்ற செயலுக்கு அடிமையாகி 11 வருடங்கள் கடந்துவிட்டன. அதற்கு பின்பு அதற்கு முன்பு வரை நன்றாக படித்த நான் 10ஆம் வகுப்பில் 18வது இடத்துக்கு தள்ளப்பட்டேன். பெரிதாக மனிதர்களிடம் பழகும் வாய்ப்பு இல்லாமல் போனாலும் அதை பற்றி அந்த வயதில் சுயமாக சிந்தனை செய்து தேவையான செயல்கள் மற்றும் தேவையற்ற செயல்களை பிரித்து பார்க்கும் பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் போனதாலும், ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது தம் செயல்கள் தவறு என்று தெரிந்தும் அதிலிருந்து என் மனம் மாற்றும் சிந்தனையை வெளியில் கொண்டு வருவது பிரகாஷ் அண்ணாவின் வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு வரை முடியாத காரியம் என்றே நினைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் வருடப்பிறப்பு வரும்போது பிறந்த நாள் அன்று எனக்குள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்வோம். இனிமேல் எந்த ஒரு தருணத்திலும் இந்த தவறான சுய இன்ப பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது என்று. ஆனால் இந்த ஆண்டு வரை அது சாத்தியமற்ற செயலாகவே இருந்தது. அண்ணா, உங்களின் வீடியோவை என் நண்பன் எனக்கு பகிர்ந்தான். அன்று முதல் பார்க்க தொடங்கினேன். நான் முன்பு வேறு சில தளங்களில் நிறைய பதிவுகள் பார்ப்பேன். அப்போது ஒரு உற்சாகம் இருக்கும், பின்பு 2 நாட்களில் பறந்து போய்விடும். இந்த முறை உங்கள் வீடியோ பார்க்கும்போது அதை கண்டுகொண்டு எனக்கு பெரிய உற்சாகம் வரவில்லை. அதற்கு பதிலாக உங்கள் கருத்துக்கள் என் சிந்தனையை தூண்டின. நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு எண்ணற்ற உண்மைகள் புரிய ஆரம்பித்தது. இந்த உலகில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் மனித இனம் மட்டும் தனித்து நிற்பதற்கு காரணம் மனிதனின் சிந்தனை செய்யும் திறன் கொண்டதால் தான். சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த உண்மை புரியும். கோடிக்கணக்கான உயிரினங்களில் நாம் மனிதனாக பிறந்திருப்பது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நிறைந்த செயல். இந்த மனித இனத்தை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களின் தேவை உணவு மற்றும் இனப்பெருக்கம் மட்டுமே. அதில் நாமும் நம்மை பகுத்தறிவு சிந்தனை இல்லாமல் தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தால் இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்காமலேயே முடிந்துவிடும். நம் சிந்தனை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் போது நம் வாழ்க்கை பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்கும் போது நீங்கள் கூறுவது போல் நல்ல உடல் ஆரோக்கியம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று உலகை நம் வசப்படுத்தலாம். மாறாக அழிவு பூர்வமாக சிந்திக்கும் போது, அதாவது சுய இன்பம் கொண்டு சிந்திக்கும் போது, அது நம்மை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்த அனைவரையும் ஒருபோதும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லாது. நாம் அனைவரும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது இந்த உடலில் உயிர் இருப்பதால் தான். அந்த உயிரை விடவும் ஒழுக்கமே மிகவும் சிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும். உயிர் சிறந்தது, அதை காட்டிலும் ஒழுக்கம் சிறந்தது. ஏனெனில் ஒழுக்கமே அவ்வுயிரோடு கூடிய வாழ்க்கைக்கு நிலைத்த நன்மதிப்பு சிறப்பு தருகிறது. எனவே ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் கருத்தாக பாதுகாக்க வேண்டும். ஒழுக்கச் சிறப்பில்லாத உயிர் மதிக்கப்படாது. ஒழுக்கம் தவறியும் கழுவாய் தேடி தொழலாம் என்பர் சிலர். ஒழுக்கமா உயிரா என்று வரும்போது ஒழுக்கத்தை காக்க உயிரையும் விட்டுவிடலாம் என்பதே வள்ளுவரின் கருத்து. நானும் இப்போது அந்த ஒழுக்கம் சார்ந்த பாதையை தேர்ந்தெடுத்து இன்றுடன் பிரம்மச்சரியத்தில் 25 நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த முறை 48-90 நாள் சேலஞ்சில் பயணிப்பதற்கு பதிலாக இனி என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்க நான் யார் என்று என்னை தினமும் சிந்திக்க உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை எனக்கு நம்பிக்கை தருகிறது. அனைவரும் உங்கள்
அனைவரும் உங்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள். மனம் தெளிவு பெற ஆரம்பித்தால் நமக்கு ஒன்றும் எண்ணங்களை நமக்கு தோன்றும் எண்ணங்களை நம்மால் சீர்படுத்த முடியும். நாம் எந்த ஒரு பொருள் வாங்க மார்க்கெட்டுக்கு சென்றாலும் அங்கு நமக்கு தேவையான மற்றும் தேவையற்ற பொருள்களில் எப்படி தேவையானவற்றை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை போலவே இந்த சமுதாயத்தில் ஏராளமான விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதில் நாம் அனைவரும் நம் சுய அறிவை பயன்படுத்தி பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்கும் போது நம் வாழ்வில் அற்புதத்தை உணர்ந்து பிறவி பயனை அடையலாம். நேரம் இருந்தால் ரேகா பத்மநாபன் அவர்களின் வீடியோ காட்சிகளையும் பாருங்கள். மனம் பற்றிய தெளிவு கிடைக்கும். என்னை போல் ஆயிரக்கணக்கான சகோதரர்களை நல்வழிப்படுத்தும் உங்களுக்கு நன்றி கூறினால் ஈடாகாது. இந்த உலகம் சுயநலம் சுய இன்பத்திற்காக இருக்கும் போது உங்களின் பொதுநலம் சார்ந்த சிந்தனை எங்களுக்கு அன்னப்பறவை பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பிரித்து குடிப்பது போல தேவையானவற்றை பிரித்து நல்வழிப்படுத்த உதவுகிறது. உங்கள் சிந்தனையும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சகோதரரே. ரொம்ப நீண்டதாக எழுதிட்டீங்க. இது மாதிரி சகோதரர்கள் பெருசாக எழுத விரும்புனீங்கன்னு வைங்களேன், அது எழுதுறதுக்கு பதிலாக ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி மொபைல் ஃபோன் வச்சு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ்லேயே நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வரீங்களோ அதை வேகமாக சொல்லிடுவீங்க. ஆனால் எழுதும்போது அதை நீட்டி முளைக்கி எழுதணும் அப்படிங்கும்போது அது நான் படித்து சொல்லும்போது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் வரலாங்க. வாழ்க வளமுடன் மிக சிறப்பாக எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக பயணிச்சுட்டு வாங்க. எல்லாம் இறையாற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். 25 நாள் கடந்திருக்கீங்க. மன உறுதியோடு 1000 நாட்களை நீங்களும் கடந்து வரணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, சார் ஐ எம் அண்டர் 58 1000 நாள் செலிபஸியில் இந்த 58 நாட்கள் ஐ வாட்ச் பான் வீடியோஸ் ஒன்லி ஒன்ஸ் டே இன் டே 20 பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ஸ்டாப்டு வாட்சிங் ஆபாச படங்கள் ஃபார் 38 நாள் பார்க்காம இருந்தேன். என்னுடைய ஸ்டொமக் வந்து பெயின் ஆகுது. ஏன்னா நான் வெட்ரீம்ஸ் வந்துருச்சு. அப்புறம் 8 முறை வந்து இந்த மாதிரி வந்து வெட்ரீம்ஸ் வந்துச்சு. என்னால் சரியாக சாப்பிட முடியுமாண்டேங்குது, சரியாக தூங்க முடியுமாண்டேங்குது, என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன். மைண்ட் இஸ் ஆல்வேஸ் சேட் அண்ட் டிப்ரெஸ்டு, மோஸ்ட்லி திங்கிங் மை பாஸ்ட் லைஃப். 12 வருஷமாக சுய இன்பம் பண்ணிட்டேனே, 8 வருஷமாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு என்னுடைய நேரம் வீணாகுது. அப்புறம் 22 வயசு ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்க கூட எண்ணம் தோணுது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 7 ஸ்டேஜ் நான் கடந்து வந்தேன். அப்புறம் இப்போ 58வது நாள் வந்திருக்கீங்க. வந்து அப்புறம் வந்து வாட் ஷுட் ஐ டூ டு ஸ்டாப் வெட் ட்ரீம்ஸ் கேள்விகள் வரிசையாக படிச்சிடுறேங்க. வாட் ஹவு டு ஸ்டாப் மைண்ட் ஃப்ரம் ஆல் தி ஸ்டார்ட்ஸ். அப்புறம் ஹவு கேன் ஐ மேக் மை செல்ஃப் ஹெல்த்தி அகைன். ஹவு டு மை ஸ்டொமக் பெயின். ஹவு டு கீப் மை பாடி மைண்ட் ஸ்டேபிள் வித்தவுட் எனி ஃபியர் சேட்னஸ் டென்ஷன் அன்இசினஸ் தாட்ஸ். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம ஒரு 58 நாள் இருக்கோம். இதில் முதல் முறையாக நீங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கீங்க. இது இவ்வளவு நாள், 10 வருஷம் 12 வருஷம் நம்ம வந்து உயிராற்றல் விரையும் செஞ்சு பழகியாச்சு. அதில் எத்தனையோ ஆற்றல் போயிருக்கும், உடலில் எவ்வளவோ உறுப்புகள் வலிமையடையாமல் போயிருக்கும், பலவீனம் அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய காந்த ஆற்றலை பல்வேறு விதங்களில் விரையும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மை வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு பிரம்மச்சரியத்தை பற்றி இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு 58 நாள் ஆயிருக்கு. இப்போ உடனே நம்ம வந்து சக்திமான் ஆயிட முடியுமா? அதுக்கு டைம் எடுக்கும், ஃப்ளாட் லைன் வரும். இப்போ நீங்கள் வர்ற ஃபீல் எல்லாமே ஃப்ளாட் லைன். நீங்கள் திடீர்னு வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. நம்ம மனசோட வேகம் 1000 மடங்கு 1000000 மடங்கு வேகம். கண்ணை மூடின சூரியனுக்கே போயிட்டு வந்துடுவோம். நம்ம முடிவு எடுத்துருவோம், ஆனால் உடல் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு காலம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். உடலுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுங்க, நாட்கள் ஆகும். ஆகவே 58 நாள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதில் வெட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது அப்படின்னா உடல் வந்து உங்கள் உயிர் அணுக்கள் அபரிமிதமாக நீங்கள் சேமிப்பதை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளாக ஈர்த்து வைத்துக்கொள்ளும் ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வயது கம்மி, 22 வயசு தான் ஆயிருக்கு, அபரிமிதமான உயிராற்றல் இருக்கும். அப்போது நீங்கள் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாது வெறும் பிரம்மச்சரியத்தில் மட்டுமே நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னாகுங்க, வெட்ரீம்ஸில் ஒரு அணை பொங்கி வீணாகுது இல்லைங்களா? அணையில் தண்ணி நிரம்புனா பொங்கி வலியுது இல்லையா? அப்போது பொங்கி வலிகிறது தான் இந்த மாதிரி வெட்ரீம்ஸாக வர்றது. ஏன் உடல் பழக்கம் ஆகலை? அதனால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து 58 நாள் கடந்திருக்கீங்க. மன உறுதியோடு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க. விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள்லாம் ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஆழ்ந்து செய்யுங்க. 8 பொசிஷன்னா 8 பொசிஷன் எல்லாமே நல்லா செய்யுங்க. அப்புறம் தியானம் செய்யுங்க. அப்புறம் எண்ணங்கள் வந்து இப்படி வருது அப்படி வருது, அதே நினச்சேன் இதே நினச்சேன், உங்கள் எண்ணத்தை வந்து உங்களாலேயே கட்டுப்படுத்த முடியலன்னா அது கட்டுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. ஏன் இந்த எண்ணம் வருதுன்னு யோசிங்க. எண்ணங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க, முயற்சி பண்ணுங்கள். அதுக்குமே நம்ம பயிற்சியில் இருக்கு இல்லையா? நீங்கள் பயிற்சிகளில் இருக்கீங்க அப்படிங்கிறனால நான் பயிற்சியை பற்றி அதை சொல்கிறேன். அதுலேயே எண்ணங்களையெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு இருக்குது. ஸோ அதை பயிற்சிகளாக இன்னும் விளக்கமாக இருக்கும், நீங்கள் அதில் பாருங்கள். அப்புறம் பயிற்சிகளில் ஆழ்ந்து நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முத்திரை பதித்தல் போன்ற விஷயங்களையும் ஆழ்ந்து அதுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக
மிக விரைவில், ஏன்னா ஆற்றல் அபரிமிதமாக இருக்குது, அதை சரியான முறையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவதற்கு உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சுங்களா, உங்களை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் புற உலக சூழல்களை எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க, வந்தால் அவர்கிட்ட தடுக்கிற கூட முயற்சி பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், டெய்லி வந்து 5 முறை தியானம் பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் பண்ணுங்கள், அந்த க்ஷணத்தில் நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிரம்மச்சரிய ஆற்றலை பயனுள்ள ஆற்றலாக மாற்றுறதுக்கு எல்லா வகையான முயற்சி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ரிக்கவர் ஆகி வந்துடலாங்க. சிலர் 18 நாள் 20 நாள் கிடக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும்போது 58 நாள் கடந்திருக்கீங்க. ஸோ உடல் வந்து தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும் வேலையில் இறங்கும் போது ஃப்ளாட்லைன் வரத்தா செய்யும். ஒரு சிலருக்கு அது நல்லா தெரியும், ஆகவே கலங்க வேண்டாம், உறுதியோடு வாங்க. 90 நாள் கிடக்கும்போது நல்ல மாற்றம் தெரியும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராஜேஷ் கண்ணன் ராஜா சகோதரர் ஒரு அருமையான கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, படிச்சலாங்க. விந்துவை வெளியேற்றுவது தவறு என்றால் இறைவன் எதற்காக அதை படைக்க வேண்டும், அதில் ஒரு இன்பம் தர வேண்டும் என கேட்பவர்களுக்கு இந்த பதிவு. வாழ்க வளமுடன். சிஷ்யன் குருவே, நல்லது கெட்டதும் இறைவன் தானே படைத்தான், நாம் நல்லதை விட்டுவிட்டு கெட்டதை செய்யலாமே. பதில் கூறாத குரு அவனுக்கு உணர்த்த நினைத்தார். மறுநாள் காலையில் சாப்பிட அமர்ந்த பிறகு குரு வந்து அந்த மாணவனுக்கு மட்டும் பாலுக்கு பதில் சாணியை பரிமாற செய்தார். இதை கண்ட மாணவன் சற்றே துடிப்பாய், குருவே இது நியாயமா என கேட்டான். அதற்கு குரு, சீரனே, பாலும் சாணமும் அதே மாட்டிலிருந்து அதே அதிகாலையிலிருந்து தான் எடுத்தது, பிறகு எதற்கு உன்னை மறிக்கிறாய் என்றவுடன் தன் கேள்விக்கான விடை அறிந்தவனாய் குருவிடம் மண்டியிட்டான். நண்பர்களே, இதுபோலத்தான் நமக்கும் இறைவன் நல்லதும் கெட்டதும் வைத்திருக்கிறான், கெட்டதிலும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் என புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறீங்க. நல்லது கெட்டது புரிஞ்சுக்கோங்க. சிற்றின்பத்து மூலமாக இன்பம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆற்றலை அபரிமிதமாக வீணாக்கிடக்கூடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதுபோல் நம்ம அறிவில் நம்ம யோசித்து மன உறுதியோடு வர 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 மிக மிக சிறப்பான வாழ்க்கை மிக எளிமையாக கிடைக்கும். பெருசாக எதுக்கு கவலைப்படாத ஒரு அமைதியான வாழ்க்கை கிட்டுங்க. வாழ்க வளமுடன். மிக அருமையான கருத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எழுதியிருக்காரு, அதையும் படிச்சிடறேன். அண்ணா சார், என்னை நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஷிஃப்ட் வந்து 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் மார்னிங் 6 மணி வரைக்கும், இப்படி டைம் வேறு ஒர்க்கு மாறி மாறி வருது. நான் இதன் மூலம் என்னெல்லாம் மாதிரி பதித்து எண்ணத்தை பதித்தால் ஒரு நாளுக்கு செய்ய விந்துஜெயம் 2 தரம் செய்ய முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட 30 மினிட்ஸுக்கு மேலே முதுகை நிமிர்த்தி முத்திரை பதிக்க முடியலை, வசியதவம் 28க்கு மேலே சொல்ல முடியலை, திரும்ப திரும்ப சொல்ல முடியலை. ஆனால் 61 நாள் முடிச்சிருக்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது நம்முடைய வாழ்க்கை வந்துங்க ஒரே மாதிரி ஒரு சீராக இருந்துச்சுன்னா உடல் அதுக்கு அடாப்ட் ஆகும். இப்படி வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், 6லேருந்து 2, 2லேருந்து 10, 10லேருந்து 6, இப்படி சுற்றி வேலை செய்யும்போது அது வந்து நிர்வாகம் முதலாளிகளுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் நம்மளை மாதிரி மனித உடல் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகி கொஞ்சம் அடாப்ட் ஆனோடனே திரும்பவும் மாறி அது கஷ்டமாக தான் இருக்குங்க. முடிந்த வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழல்களை கவனிக்காதீங்க. உறங்குறீங்க இல்லையா, உறங்கி எழும் சமயம் தான் உங்களுக்கு அதிகாலைன்னு நினச்சிக்கோங்க. கண்ணு முழிக்கிறீங்கள காலையில் அதை அதிகாலையாக நினச்சிக்கோங்க, அதிலிருந்து உங்கள் அதிகாலை பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு. ஒரு நாளில் கிட்டத்தட்ட எல்லா பெரும்பாலான நேரங்களில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தியானமோ தவமோ செஞ்சு பழக்கப்பட்டு அதை வந்து உங்களுக்கு இன்னுமே இம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 3 நேரங்கள் இருக்கு இல்லைங்களா, 6லேருந்து 2, நைட் 2 மணியாக இருந்ததுன்னு வைங்க, வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா படுத்திங்கன்னா காலை ஒரு 12 மணி 11 மணி வாக்கில் தியானம் தவம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது போல் ஒரு நாளில் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது சூரியனின் நோக்கிய பூமியின் சுழற்சி அவ்வளோதான். ஆனால் காலம் எல்லாம் ஒரே காலம்தான் நினச்சிட்டு நீங்கள் இருட்டு அறையில் தியானம் தவம் போன்ற விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் இப்படி டைமிங் மாறிட்டே இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உடல் சீக்கிரம் பூஸ்ட் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். கவலைப்படாதீங்க, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவதற்கான அந்த ஒரு சக்தி இயல்பாக கிடைச்சிரும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் தாண்டி வந்தாச்சு, இதோடு இன்றைய வீடியோ நிறைவு செய்யலாம். மேலும் சகோதரர்கள் கேள்வி சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த நாள் பிரம்மச்சரிய வீடியோவில் 9வது நாள் சந்திக்கலாம். சகோதரர்கள் இன்றைய தினமும் வெற்றிகரமாக மன உறுதியாக பிரம்மச்சரியத்தில் கடந்து போகலாம். வாழ்க வளமுடன்.